ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ட்ரிப் ஃபுட் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக கடையில் வாங்க தேவையில்லை. இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும், ஓகேங்களா? நமக்கு நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணாலே நம்ம அக்வரியம் வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரிப் ஃபுட் எப்படி எடுக்கிறது, எப்படி மேக் பண்ணுறது, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் ட்ரிப் டூட் தான், ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக வந்து அதோட வேறு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் ட்ரிப் டூட்டுக்கு, ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லைஃப் வரும், உங்களுக்கு தண்ணி கலர் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து அதோட ரூட்ஸை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரிப் டூட்டு. இது நம்ம சைஸுக்கு தந்தாப்புல, டேங்க்கு தந்தாப்புல, நம்ம எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மேக் பண்ணி அதை நம்ம பொசிஷன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பார்க்கலாம். ரூட்ஸை பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் கடையிலலாம் எதுவும் நிறையா வாங்க தேவையில்லை. இப்போ கடையில் நீங்கள் போனீங்கன்னா வந்து கேஜி 800 ருபீஸ், 1000 ருபீஸ், 1500 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி காஸ்ட்லியாக செலவு பண்ண தேவையில்லை. நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அதை நம்ம பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே இல்லை தோப்புலேயோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் சேவும் ஆகும், அதே மாதிரி அழகாகவும் இருக்கும். வெற்றி தூட்டெலாம் எவ்வளோ அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி எடுக்கிறது, இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதை நம்ம ட்ரிப் டூட்டுக்கு நம்ம ஆக்வரியம் டேங்க்கு எப்படி அது சூட்டபுளாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே மாதிரி அழகாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிப் டூட் வந்து தண்ணியில் உள்ளற முழுகாது, அது மிதந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது மிதக்காமல் முழுகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.